வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள 2025 வரவு செலவு அறிக்கையில் இந்திய சமூகத்துக்கு பிரதமர் நற்செய்தியை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இதனை கோடி காட்டியுள்ளார். Saya ingat bagi Perdana Menteri yang Obama Datuk Seri Anwar Ibrahim yang umumkan, tetapi saya langsung tak risau sebab ia adalah seorang Perdana Menteri yang prihatin. Dia sangat mengambil kira kebaikan dan kebajikan komuniti India di Malaysia. Sebab kalau kita lihat di dalam 8 bulan ini, kami telah menyalurkan 136 juta bantuan khas untuk komuniti India. Saya tanpa restu daripada Yang Berhormat Dato' Sri Anwar Ibrahim tidak boleh melaksanakan sebarang-barang projek atau sebarang-barang program untuk komuniti India. So, saya pasti berita yang bagus akan ada esok dan kita tunggulah. Sorry, Gusar. எனினும் இது குறித்து மேலும் கருத்துரைக்க அவர் மறுத்துவிட்டார். எது எப்படி இருப்பினும் 2025 வரவு செலவு அறிக்கையில் இந்தியர்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து தாம் கவலை கொள்ளவில்லை எனவும் அவர் கூறினார். மடானி அரசாங்கத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இதுவரை 13 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் நிதி இந்திய சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதே அதற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மனது வைக்காமல் இதெல்லாம் நடந்திருக்காது. எனவே 2025 பட்ஜெட்டிலும் இந்தியர்களின் மனம் குளிரும் வகையிலான அறிவிப்புகளை பிரதமர் அறிவிப்பார் என ரமணன் தெரிவித்தார். இவ்வேளையில் தீபாவளியை ஒட்டி நாடு முழுவதும் 10,300 இந்திய B40 குடும்பங்களுக்கு உணவுக் கூடைகள் வழங்கப்படவிருக்கின்றன. வணக்கம் மடானி திட்டத்தின் கீழ் அரிசி, முறுக்கு மாவு, சீனி, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை அந்த கூடைகள் உள்ளடக்கியிருக்கும் என ரமணன் தெரிவித்தார். தொடக்க கட்டமாக சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் அத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இம்மாத இறுதியில் தீபாவளி பெருநாளுக்கு முன்னர் நாடு முழுவதும் அது வழங்கப்படும் என அவர் கூறினார். கோத்தா டாமான்சரா செஷன் 7 உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் வணக்க மடானி தீபாவளி உணவுக் கூடைகளை மக்களுக்கு வழங்கிய நிகழ்வில் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் இவ்வாறு பேசினார். சுமார் 700 இந்திய குடும்பங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்.